ஆனால் இன்றைக்கி அடையாளம் தெரியாத நபர்களால் ஒரு மர்டர் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் எங்களுக்கு ஒரு கிச்சன் கூட ஆரம்பித்தாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திறங்களுக்காக முதல் முதல் ஒரு கிச்சன் ஆரம்பித்தாங்க. அந்த கிச்சன் ஆரம்பிச்சும் கூட நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. அதுலேயும் கூட எத்தனையோ திறங்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அயராத பாடுபட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மர்டர் பண்ணியிருக்காங்க. எப்போ மர்டர் பண்ணாங்க என்னன்னு தெரியல. கடைசியாக எங்கள் மக்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு தெரியல. இது காவல்துறையினரும் பத்திரிகையாரும் அரசாங்கமும் எங்களுக்கு அந்த கொலை குற்றவாளிகள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். இது வரைக்கும் எங்களுக்கு யார் என்னன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கண்டுபிடிச்சி சொல்லணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். ஒரு திருநங்கையாக பிறந்து இந்த இந்த சமூகத்தில் சாதிச்சு காட்டணும், சாதிச்சாதான் இந்த சமூகம் நம்மளை திரும்பி பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஒரு வேதனையிலையும் வழிகளையும் சுமந்து நாங்கள் இன்றைக்கி நிறைய சாதனைகளை புரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சாதிச்ச திருநங்கைகளுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரமான சாவு அப்படிங்கிறது மனம் ரொம்ப வேதனையாக இருக்குது. என்ன நடந்திருக்குதுன்னு தெரியலை. கோவை மாவட்ட ஆட்சியர், நம்ம ஆட்சியரும் சரி, கோவை மாவட்ட காவல் ஆணையரும் சரி, இந்த விஷயத்தில் தலையிட்டு இந்த கொடூர கொலையை செய்த நபர் மீது சட்டப்படி நடவடிக்கை, கடுமையான தண்டனைகள் கிடைக்கிறதற்கு வழிவகை செய்ய வேண்டும்.